தலைவர்கள் வணக்கம். கல்வி பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போம் என்கிற இந்த இணையவழி ஒரு நாள் முழுவதும் நடைபெறுகிறேன். கூட்டத்துக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் கண்காணிப்பதற்குரிய மரியாதைக்குரிய தலைவர் வழக்கறி என்றிடுவேன். முன்னிலை வகித்து துவக்க உரை ஆற்றி சென்றிருக்கின்ற முனைவர் மரியாதைக்குரிய அந்தோணி பாப்புசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கன் எம்ஏ பிரிட்டோ அவர்களே இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு பல்வேறு தலைவர்கள் மிக ஆழமான கருத்து நம்ம வைத்திருக்கிறார்கள், இன்னும் பேச இருக்கிறார்கள். தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக ஒன்று திரண்டு இன்றைக்கு இந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிற ஒரு சூழல் மிக அருமையாக இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டு அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கு இந்த கல்வி பாதுகாப்பு கூட்டமைப்பு மிகச் சிறப்பாக இதை வடிவமைத்து ஏற்கனவே காவல்துறை எதிர்த்த சித்திரவதைக்கு எதிரான அந்த கூட்டமைப்பிலும் ஒட்டுமொத்த தமிழக தலைவர்களை இன்றைக்கு ஒன்றிணைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மிகச் சிறப்பாக ஒரு பதிவை ஏற்படுத்தி இன்றைக்கு தொடர்ந்து அடுத்து கல்விக் கொள்கையை குறித்தும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இணைய வழி கூட்டம் என்பது பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடையக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது. இதுல பல தலைவர்கள் பேசுகிற செய்தி நமக்கு நாம் கேட்க வேண்டிய அளவுக்கு மிக அற்புதமாக தோழர் தியாகு போன்ற தலைவர்கள் எல்லாம் மிக அருமையாக தங்களுடைய கருத்துக்களை இங்கே வெளியிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தளவு தமிழ்நாட்டை பொறுத்தளவு கல்வி என்ற ஒன்று அனைவருக்கும் இல்லை என்கிற நிலையில் இருந்த அந்த சூழலை மாற்றி இங்கே ஒரு குறிப்பிட்ட சாதியினர் குறிப்பாக பார்ப்பனர்கள் அதை தங்களுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தி எல்லா நிலைகளிலும் தங்களுடைய ஆளுமையை ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்கிறது. இதை கண்டறிந்த மெக்காலே என்கிற அந்த அதிகாரி இந்த சூழல் இந்தியாவிலே இருக்கிற சூழலை கண்டுபிடித்து இங்கே அனைவருக்கும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும், அனைத்து சாதியினருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்கிற வகையிலே கொண்டு வரப்பட்ட அந்த மெக்காலே கல்வி முறையில் மட்டும்தான் அனைவருக்கும் கல்வி என்கிற முறையில இன்னைக்கு பல பேர் படித்து வெளியே வந்திருக்கிற பல அதிகாரிகள் இருக்க அல்லது பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய நிலையை தக்க வைக்கிற அந்த வாய்ப்பை அந்த மெக்காலே கல்விதான் கொடுத்தது. அந்த மெக்காலே கல்வி இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இடையிலே சில பேர் இந்த மெக்காலே கல்வி தான் இந்த நாட்டை கெடுத்து குடிச்சவர் ஆக்கியது என்று பிரச்சாரம் செய்தார். இந்த மெக்காலே கல்வி தான் இந்த மக்களை இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவு வளர விடாமல் இவர்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். நான் கூட இன்னமும் நினைச்சேன் என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு பார்க்க அவர்கள் சொல்வதனுடைய நோக்கம் மெக்காலே கல்வி அனைவருக்கும் கிடைக்கிறது, அந்த அனைவருக்கும் கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல குறிப்பிட்ட அந்த பார்ப்பனர்கள் மட்டும் படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல அப்படி ஒரு பிரச்சாரம் செய்தார். எப்படி தமிழ்நாட்டில இலவசங்கள் கொடுக்கப்பட்டு இந்த மக்கள் சோம்பேறிகளாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறதோ அந்த இலவசங்களாலும் அல்லது வேறு இலவசம் அப்படிங்கிறது எந்த வகையில கொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது, இந்த கல்வி வாய்ப்புக்காக ஒருவன் படிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு மதிய இலவச உணவு திட்டம் போட்டு வருகிறது. அந்த ஒருவேளை உணவுக்காக வந்து படித்தவர்கள் கூட பல பேர் இருக்கிறார்கள். அப்படி படித்தவர்கள் இருக்கின்ற அந்த சூழல் ஒரு காலகட்டத்திலே உருவானது. அதற்கு பிறகு வந்து இலவச
கட்டணமே இல்லாமல் இலவசமாக முழுதும் படிக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த படிப்பதற்கான இலவச பேருந்து பேருந்துகள்லாம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு இலவச அந்த டிக்கெட்லாம் கொடுத்தாங்க. அப்படி இல்லை, எந்தெந்த வகையிலெல்லாம் இவர்கள் படிக்க வேண்டும், இவர்கள் கொண்டு வந்து இந்த அந்த கல்வியிலே கரை சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்துல நீதி கட்சி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நீதி கட்சியினுடைய அந்த பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் அந்த விஷயமே இந்த படிப்பு வேலை வாய்ப்பு அந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் தொடங்கினது என்பதாக நான் அறிந்து கொள்கிறேன். அந்த படிப்பு பார்ப்பனர் அல்லாதான் படிக்கவும் முடியல, வேலை வாய்ப்பும் பெற முடியவில்லை, அதிகாரத்துக்கும் செல்ல முடியவில்லை. இந்த போர் அங்கதான் தொடங்குகிறது. தமிழ்நாட்டினுடைய வரலாறு அங்கதான், இந்த அரசியல் வரலாறு இங்க தொடங்குகிறது. அப்ப அதுல தொடங்கி காமராஜர்லிருந்து ஆரம்பிச்சு அது பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கல்வி வாய்ப்பை பெரிய அளவு இவர்களுக்கு இளங்கலை பட்ட வகுப்பு வரைக்கும் கூட இலவச கல்வி கொடுக்கிற அளவுக்கு கலைஞர் காலத்துல அது வந்தது, அது வரைக்கும் வந்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லோரும் படித்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த ஓரளவு எல்லோரும் படிக்கிறார்கள், பார்ப்பனரும் படிக்கிறார்கள். ஆனால் அதிகார மையங்களிலே அவர்களால் பெரிய அளவு தமிழ்நாட்டை பொறுத்தளவு அடைய முடியவில்லை, அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் இந்தியா முழுவதும் இன்றைக்கு அவர்களுடைய ஆளுகையில தான் எல்லாமே இருக்கிறது. அப்ப இந்த சூழலில தமிழ்நாட்டுல அந்த பார்ப்பனர்கள் கொண்டு வருகிற திட்டங்களை இங்கே இருக்கிற சமூக நீதியை கற்றுக்கொண்ட தலைவர்கள், சமூக நீதியை அறிந்த தலைவர்கள், சமத்துவத்தை அறிந்த தலைவர்கள் அதை புரிந்து கொண்டு எதிர்க்கிற அந்த பணியை தொடர்ந்து செய்தார். ஒரு காலத்திலே நம்முடைய மொழியை அகற்றிவிட்டு அந்த இடத்திலே இந்தியை கொண்டு வந்து திணித்து நம்மை படிக்க சொன்னார்கள். 38லும் 65லும் மிகப்பெரிய மொழி போராட்டம் தமிழ்நாட்டிலே நடந்தது. இந்தியாவில வேற எங்கேயும் மொழி போராட்டம் நடந்ததாக வரலாறு இல்லை. அந்த மொழி போராட்டத்துல உயிர்களை இழந்தான் தமிழர்கள், உயிர் மொழிக்காக உயிர்களை இழந்தவர்கள் தமிழர்கள் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய மொழிக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் தமிழர்கள் என்கிற அந்த ஒரு நிலையை தமிழ்நாட்டை அனைவரும் உற்று பார்க்க வைத்தது. அதற்கு பிறகுதான் நாங்க படிப்படியா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைத்ததுல தொடங்கி இருமொழி கொள்கையை அறிவித்தது முதற்கொண்டு அந்த சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தது, அதன் மூலம் பார்ப்பனர்களை அங்கிருந்து அகற்றியது, அந்த பண்பாட்டு தளத்துல இருந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை அகற்றியது. ஆக இதெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து மிகப்பெரிய அளவு வேறுபட்டு நிற்கிற இந்த சூழலில் தமிழ்நாட்டுல இன்றைக்கு உயர்கல்வி அதாவது 17 வயதிலிருந்து ஏறத்தாழ எல்லா தலைவர்களும் இந்த செய்தியை நாம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். 17 வயதிலிருந்து 24 வயதுல இருக்கிற உயர்கல்விக்கு சென்ற அவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுல ஏறத்தாழ 48 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு மைய அரசு என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு 35லதான் 50 விழுக்காட்டுக்கான அவர்கள் ஒரு குறியீடையே வைத்திருக்கிறார்கள். அது இன்னும் சொல்ல போனால் இந்த 46 விழுக்காடு கூட குறைவுதான் தமிழ்நாட்டில் இங்கிருக்கிற வளர்ச்சிக்கு. அது நீங்க வந்து இந்த பட்டியலின மக்கள் இன்னும் சொல்ல போனால் பட்டியலினத்துல இருக்கிற ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்களை போன்றவர்களுடைய அந்த டிராப் அவுட்ஸ் என்று சொல்லிருக்கிற இடைநிற்றல் அது மிகப்பெரிய அளவுல இருக்கு. நான் பகுதிகளுக்கு போகும்போது பார்த்தால் எல்லாம் 5வது 8வது அப்புறம் அந்த 9 10 என்கிற நிலையில அங்கங்க அந்த தேர்வுல தவறுனா உடனே அதோடு அந்த இடைநிற்றல் மிகப்பெரிய அளவுல இருக்கு. நீங்க அந்த புள்ளி உரம் கூட தமிழ்நாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் மத்தியில தான் அது அதிகமாக இருக்கும். இப்ப இவங்க கொஞ்சம் கூடுதலா படித்திருந்தால் அந்த எண்ணிக்கை 60 விழுக்காடு இப்ப 49 விழுக்காடு என்பது அது 60 விழுக்காடு கூட தமிழ்நாட்டுல மாறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த பட்டியலினத்துல இருக்கிற இந்த மக்கள் அந்த இடைநிற்றலை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடைநிற்றலை கவனித்து அவர்களை மீண்டும் பள்ளியிலே சேர்க்கிற அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இருக்கிறதா, அவர்களை கவனித்து மீண்டும் சேர்ப்பது அவங்க
பெற்றோர்கள் அதை கவனித்து அவர்களை சேர்க்க வேண்டும் என்கிற சூழலை தவிர அரசாங்கத்திலே அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி ஒரு ஏற்பாடு இங்கே இல்லைங்க. இல்லாதனால இந்த பட்டியலின மக்கள் பெரிய அளவுல இந்த இடைநிற்றல் என்பது ஏறத்தாழ இந்த அடித்தட்டு மக்கள் மத்தியில ஏறத்தாழ 70 விழுக்காட்டுக்கு மேல இருக்கு. அது ஒரு தப்பித்தவறி ஒரு 20-30 விழுக்காடு தான் படித்து மேலே வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த சூழலில இப்பதான் தட்டு தடுமாறி ஒவ்வொன்றாக அடைந்து கொண்டிருக்கிற அந்த சூழல, அதுல அப்படி ஒரு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டுல சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்காத சூழல், இல்லாத சூழல், அந்த புள்ளி உரங்கள்லாம் எடுத்து பார்த்து அது இல்லை என்கிற சூழல, அதுக்கான கோரிக்கைகளை வைத்து அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் காரணமாக இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அந்த வேலை வாய்ப்புகளை கிடைக்கிற இந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் அந்த கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு கல்வி குழு அமைத்து அந்த அறிக்கையே, அந்த அறிக்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது, அந்த அறிக்கை வெளியிடாத போதே தமிழ்நாடுனுடைய அரசு, தமிழ்நாட்டினுடைய அந்த கல்வி அமைச்சர் அங்க மத்திய அரசுல அதை வெளியிடவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை. அங்கீகரிக்காத போதே அதை கையில எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து 5வதுக்கும் 8வது வகுப்புக்கும் நாங்கள் தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்கிற வகையில இங்கே ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் இப்பொழுது இருக்கிற இந்த அரசு, இப்பொழுது ஆளுகிற அரசு அதை செய்தது, முந்திக்கொண்டு செய்தது. இவர்கள் என்ன காரணம், ஏன் அப்படி முந்திக்கொண்டு செய்ய வேண்டும்? அந்த தேர்வு, பொது தேர்வு என்பது 3வது, 5வது, 8வது, 10வது, 12வது என்று போய்கொண்டே இருக்கிறது. இது வந்து இந்தியா முழுவதுக்கும் ஒன்று என்று வேறு சொல்கிறார்கள். அதை தவிர அதற்கு பிறகு செல்கிற நீங்க இளங்கலையில ஒரு கல்வி படிக்க போனாலும் அதுக்கும் ஒரு பொது தேர்வு. இப்ப நீட் தேர்வு என்பது மருத்துவம் இப்படி இல்லை, எல்லாவற்றுக்கும் தேர்வு என்கிறோட இதனுடைய நோக்கம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் படித்து மேலே வந்துவிடக்கூடாது, அவர்களை தடுத்து தடுத்து அங்கங்க தொழில் கல்வி என்று இது மீண்டும் அந்த குலக்கல்வி என்கிற அந்த திட்டத்துக்காக இவர்கள் ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல செய்கிறார்கள். இந்த முயற்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போது கூட மிக முகாமையாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமைகள் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பறிக்கப்பட்டது. 76 காலகட்டங்களில இந்த கல்வி என்பது அந்த பொது பட்டியலுக்கு சென்ற பிறகு, கான்கரன்ஸ் லிஸ்ட் சொல்கிறார்கள், அந்த பட்டியலுக்கு சென்ற பிறகு இன்றைக்கு அது கூர்மையாக கையில எடுத்துக்கொண்டு யாரையும் அந்த கான்கரன்ஸ் என்று இவர்களுடைய இசைவை பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் பெறுவதற்கான எந்த விதமான ஒரு கருத்து கேட்புக்கு கூட முறையான ஏற்பாடுகள் இங்கே இல்லை. அது 22 மொழிகளிலே ஆட்சி மொழின்னு சொல்லக்கூடிய அந்த மொழிகள் எல்லாம் அந்த இப்ப வெளியிட்டு இருக்கிற அந்த அறிக்கையே முதல்ல வரல. சில தோழர்கள் முயன்று அதை தமிழில் ஆக்கி வெளியிட்டிருக்கிறார்களே தவிர அரசு அது வெளியிட்டதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக எந்த மொழியிலும் விழாம மக்களுடைய கருத்தையும் கேட்காமல் இவர்கள் ஒரு ஒரு பாசிச தன்மையில ஒரே ஆட்சி, ஒரே மொழி, ஒரே மதம் அப்படின்னு செல்கிற ஒரு பாதையில இப்ப இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இன்றைக்கு புகுத்தி இருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இடையிலே ஒரு சின்ன ஆறுதல், தமிழக அரசு இப்போ அதுல அதுவும் அதிகாரப்பூர்வமாக கூட அறிவிக்கவில்லை. ஒரு அமைச்சரை விட்டு நாங்க இருமொழிதான் எங்களுடைய கொள்கை அப்படிங்கிற முறையில அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை வந்து எந்த அளவுக்கு அவர்கள் இந்த தேர்தல் நெருங்குகிற இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு அதுல வலுவாக நிற்க போகிறார்கள் என்று நிச்சயமாக தெரியவில்லை. பல்வேறு திரைக்கலைஞர்கள் கூட கேள்வி கேட்கிறார்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில இந்த 11 கேள்விகளுக்கு என்ன விடை என்கிற கேள்வியை திரைக்கலைஞர் சூர்யா போன்றவர்கள் எல்லாம் கூட கேட்டார். அப்போ இதுல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் இல்லை என்கிற ஒரு சூழல் இருந்த போதிலும் இப்போ
மிகப்பெரிய அளவுல ஒரு மொழி திணிப்புங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. மாநில உரிமை முற்றிலும் பறிக்கப்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களும் இன்றைக்கு இருக்கும்போது இதை எப்படி எதிர்கொள்வது? இப்ப நம்ம எல்லா தலைவர்களும் பேசி கொண்டிருக்கிறோம், இதை எதிர்த்து போராட வேண்டும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதன் மூலம் மட்டுமே இது எப்படி நிறுத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பினால், அவ்வளவு எளிதிலே இப்பொழுது இருக்கிற இந்த ஒன்றிய அரசு அதை ஏற்று அதை அடங்கி போகுமா என்று தெரியவில்லை. இதற்கு ஒரே வழி, தந்தை பெரியார் எப்படி ஆஜாஜி காலத்துல உளக்கல்வி திட்டம் கொண்டு வந்து பள்ளிகளை எல்லாம் மூடிய போது அவர் என்ன சொன்னாரு, பெட்ரோலையும் தீப்பந்தத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லும் போது நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்கள் என்கிற ஒரு அறிக்கையே அன்னைக்கு விடுத்தார். சரிங்களா, இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை அந்த நிலைமையில் தான் வந்திருக்கு. இவங்க வேற எந்த நீங்க ஒரு முற்றுகை போராட்டமோ இல்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ இல்லது இந்த இந்த இதெல்லாம் வந்து இவர்களை எதுவும் அசைத்து பார்த்து விட முடியாது. ஏன்னா 38லும் 65லும் மொழி போருக்காக இப்படி மாணவர்கள் திரண்டு எழுத்து மிகப்பெரிய விஷயங்களை செய்தார்களோ, அதை விட 10 மடங்குக்கு மேலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒன்று திரண்டு இதற்கான எதிர்ப்புகளை நாம் பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவு என்பதும் மிக கடுமையாக இருந்தால் மட்டுமே இன்னைக்கு நம்முடைய வேலை வாய்ப்பெல்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறது. வடநாட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஃபுல்லா அவர்கள் 400 பேர்ன்னா 350 பேர் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு கூட இ-பாஸ் கூட கிடையாது, அவங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னே தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு எப்படியும் எதையும் இங்கே கொண்டு வந்து திணித்து இந்த ஏனென்றால் இங்க இருக்கிற இப்ப இருக்கிற மைய அரசு ஆட்சிக்கு தமிழகம் எந்த அளவில் இடமே கொடுக்கல, ஒரு இடம் கூட கொடுக்காத அளவுக்கு நம்ம வந்து அவர்களை விரட்டி அடித்து இருக்கிறோம். அந்த கோபம் அவர்களுக்கு இருக்கிறது. கோபேக் மோடி அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடத்தி அவர் சந்து குந்தரெல்லாம் பூந்து போனார் பாத்தீங்களா, மோடி ஒரு முறை அது அவரை எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட வராதது. இதெல்லாம் மிகப்பெரிய கோபத்துல இன்றைக்கு வடநாட்டுல இருக்கிற அந்த தலைவர்கள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை எப்படியும் பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு 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 மிகப்பெரிய திட்டத்தை அவர்கள் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அமைதியாக இருந்து விடாமல் மிகப்பெரிய அளவுல நாமும் தயாராக வேண்டும். அதற்கெல்லாம் இப்ப வெளியில பேசுறது என்பது வேறு, ஆனா உண்மையிலே போராட்ட களத்துல வேறு வகையில நாம் திரண்டால் மட்டுமே இந்த பாசிச கல்வி கொள்கையை நம்ம மீண்டும் படிப்பதற்கு தடை பழைய குருகுல காலம் மாதிரி கொண்டு வர்றதுக்கான அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த முடியும். மாநில உரிமைகளை தடுத்து அந்த பெற முடியும், அதை பறி போக விடாமல் தடுத்து நிறுத்த முடியும் என்பது எல்லாம் இனி வருங்காலத்திலே நாம் என்னென்ன போராட்டங்களை செய்ய போகிறோமோ அதை ஒட்டித்தான் இது சாத்தியப்படும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, இப்படிப்பட்ட அனைத்து போராட்டங்களுக்கும் ஆதித்தமிழர் பேரவை தன்னுடைய முழு ஒத்துழைப்பை எப்பொழுதும் வழங்கும் என்று இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து, இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இணையவழி போராட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா பேரிடர் முடிந்த பிறகு களத்திலே இறங்கி அந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ள தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.